பொண்ணுங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நான் அதை பார்த்தேன். இன்னைக்கு நம்ம என்ன பிராங்க் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு பிராங்க் தான் பார்க்க போறோம். எஸ் டேட்டிங் ஆப் பிராங்க் வீடியோ தான் பண்ண போறோம். இது வந்து சசி வந்து கொஞ்சம் வந்து எமோஷனலா வந்து ஃபீல் பண்ணலாம், அழுவலாம், என்ன நடக்கலாம், இன்னைக்கு இந்த அளவு கொஞ்சம் தரமா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டா வந்து ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சசியை வந்து பிராங்க் பண்ண போறோம். சசி இப்போ வந்து குளிச்சுட்டு இருக்கா, எப்படியோ ஒரு குளிக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும். ஸோ அதுக்குள்ள நம்ம இன்டர்வியூ வீடியோ மட்டும் பேசி கேமரா மட்டும் செட் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து இந்த பிராங்க் வந்து உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இருக்கு ஆனா இல்ல, ஒண்ணுமே அப்ப இருக்கு. திவ்யா சந்தோஷ் என்பது வந்து சந்தோஷ் அவங்க புருஷன், திவ்யான்றது பொண்ணு. இது என்ன, இது என்ன ஆப்? Facebook இல்ல காட்டி, இது Facebook இல்ல வரணும் தெரியல. என்ன ஆப்? Facebookல பாப்பேன். Facebook கிடையாதுன்ன? Facebookல அப்டேட் பண்ணிருக்காங்க நீ காட்றே. அப்ப நோட்புக்கா? Facebook தான் நீ காட்றே. அட சமகளைடா, சமகளை 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 காட்றே. ஏய் ஏய் அதுமேல காட்டு. சரி காட்டு, ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணுமே இல்ல. Tinder ஆப்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இது Tinderல, Tinderல போனா நல்லது நம்ம உடம்பு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இதுல சும்மா அப்படியே போய் டெட்டி பாத்துட்டு வந்தேன். யாருன்னு மேடம், இது ஆக்சன். தெரிஞ்சவங்களா இருந்தாங்க எல்லாரும், அதனால பாத்துட்டு வந்தோம். எனக்கு புரியல, யூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த ஆப் எதுக்கு ஓபன் பண்ணிருக்க? நீ வேற ஏதாவது கல்யாணம் பண்ண போறியா, வேற ஏதாவது டேட் பண்ண போறியா? எல்லா கல்யாணம் பண்ண டேட் பண்ண ஆசைதான், ஆசைதான். கிஃப்ட்லாம் சூப்பரா இருக்காங்க பாரு. ஆனா சத்தியமா இதுல இந்த மாதிரி பொண்ணுலாம் வருவாங்களா? நான் சும்மா தான் ஓபன் பண்ண. நானு இப்படி கொடுத்தா இன்ட்ரெஸ்டா? இப்படி கொடுத்தா நோன் அர்த்தமா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எது கொடுத்த? ஏய் இப்போ எதுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கொடுத்த? ஏய் சும்மா பண்ணி பார்த்த நீ. உடனே உடனே ஏய் கை வலி, இந்த கையில சரி விடு விடு. சும்மா இப்படி கொடுத்து பார்த்த நீ? நானு லைட்டா சும்மா தள்ளி விட்டேன். நானு தள்ளி விட்டா நோப்பா? லைக் நோப், லைக்னா என்னது? லைக்னா உங்களை லைக் பண்ண தெரியாது. டிண்டர் ஆப் சும்மா தான் பண்ணுவாங்க. அப்ப என்ன காசு கேக்குறாங்க? அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருக்கிறேன். காசு கொடுக்கணும் அதுக்கு. அவங்க கிட்ட எதனா டேட் பண்ணணும் அந்த மாதிரி எதனா? சும்மா கழிக்கல. இந்த நம்பர் டிண்டர் ஆப் டவுன்லோட் இருந்தது. ஏய் என்ன MB இருந்தது டவுன்லோட் பண்ண? நான் தெரியும் உனக்கு. இதுல ஒரு பெரிய விஷயம் கேப்பியா? எப்ப இருந்த நீ என்ன டவுன் பண்ணுவியா? ஆ நானும் அப்படி ஒண்ணு பண்ணலையே, சும்மா டிண்டர் ஆப் தான் டவுன்லோட் பண்ணேன். அதுக்கெல்லாம் கோச்சிக்கிறேன். விடுடி, வாலிப வயசு அதெல்லாம் சகஜம். இதெல்லாம் கண்டுக்கப்படாது. பொண்ணு பாப்பாங்க, பொண்ணு பாக்குறாங்க அவங்க வீட்டுல. கல்யாணம் பண்றதுக்காக அவன் வீட்டுல பொண்ணு பாக்குறானு. உன் போன்ல ஏன்டா ஏத்துனாங்க? அவன் போன்ல MB இல்லையா? அதனால என் போன்ல ஏத்தி பாத்துருந்தாம.
டிண்டர் எனக்கு டிண்டர்னு ஒரு ஆப் இருக்குது இப்பதான் தெரியும். சும்மா நான் எல்லாத்தையும் நம்புறேன்னு சொல்லி சும்மா இங்க எல்லாம் ஏ எனக்கு சத்தியமா டிண்டர்ன்ற ஆப் எனக்கு இப்பதான் தெரியும். உருட்டு உருட்டு நீ உருட்டு டிண்டர் ஆப் வச்சு யூஸ் பண்ற கேவலமா இல்ல கேவலமா இல்ல நல்லா தான் இருக்கு எல்லாம் இங்க பேர் நல்லா தான் இருக்காங்க எல்லாம். ஏ இரு சாப்பாடு இங்க தெரியா ஏ உருட்டு ஏ ஊசே நான் சொல்றல சும்மா ஏத்து எனக்கு இப்போ நீ இந்த மாதிரி வருமோ நான் இந்த மாதிரி டிண்டர் ஆப்ல ஏதாவது ஒரு பையனுக்கு வச்சு பேசிட்டு உனக்கு எப்படி இருக்கும்? டிண்டர் ஆப்லயா காசு கட்டணுமா? நானும் அதான் பேசலாம் ட்ரை பண்ண காசு கேக்குறாங்க. இல்ல நான் கேக்குற ஜென்ரல் காசு கேட்பாங்களா? அதுக்கு நம்பர் வேணும்னா காசு கேட்பாங்களா? அப்படியே என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இளமை அது போன அது திரும்ப அது ஒரு நட்பு ரீதியா நம்ம பேசுறதுக்கு தான் என் நட்பு. நான் என்ன சொல்றது கொஞ்சம் வைட்ரா என் நட்பை வந்து விரிவாக்கலாம். இருக்கிற வரைக்கும் இருக்கிற நட்பே போதும். தெரிஞ்சிச்சு என்ன தெரிஞ்சிச்சு வேற யாரு நான் ட்ரை பண்றேன்டா நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஆப் எல்லாம். நானே இப்பதாண்டி பல நூற்று ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த இந்த ஆப் நானே இப்பதாண்டி கண்டுபிடிச்சேன். என் வாழ்க்கையில எதுனா நல்லது நடக்கும் நினைக்கிறடி பேசுடி விட்டுடி வலையெல்லாம் உடையுது பேர் பத்தியா? அதுதான் சொன்னேன் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்கம்மா. நீங்க இப்ப ஜாக்கி சான் தங்கச்சி மாதிரி மாறுறீங்க. வன்முறையே கையாள கூடாது. காந்தி அடிகள் என்ன சொல்லியிருக்காரு தெரியாது? 27 பேரை ஃபாலோ பண்ணி வச்சிருக்க நீ 27 தெரியல. கணக்கு வழக்கு எல்லாம் பாக்குறது இல்லம்மா. நானு நட்புல கணக்கு பாக்குறது இல்ல. கணக்கு பண்ணதான் பார்த்தேன். என்னடி சரி காட்டு ஒண்ணு அவங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் கூட பேச தெரியும். எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டி. ஒரு வாரம் தெரியாம நல்லா மெயின்டெய்ன் பண்ண. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க போச்சு. இப்ப எல்லாம் நான் எப்படி எடுக்கிறது? ஏதோ 4-5 காண்டாக்ட் பண்ணதா என்னால அவங்க கொடுத்தாங்க. நான் இது சேவ் பண்ணனா ஓ காஸ் கட்டி காண்டாக்ட் வாங்கிருக்கே நீ. டிண்டர் அப்பதான் எதுக்கு மானம் இல்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் தெரியும்? நீ அதெல்லாம் யூஸ் பண்ற யூஸ் பண்றதுதான் யூஸ் பண்ணுவாங்க.
டி சரி அங்கிதா ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் சங்கீதா வேறு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஸ்வேதா நாலஞ்சு கான்டாக்ட் மட்டும் தான் வாங்க முடிஞ்சது, அதனால ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி அது வேணும் கஷ்டமாக இருக்குது. அஞ்சு கான்டாக்ட் வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நீ போ மனோ. சரி ஓகே ஓகே, எங்கே போகிற? கை எடுக்க போய்டு. ஏய் எங்கே போகிற? ஃப்ரெண்டா பாக்க போறேன்டி. எந்த ஃப்ரெண்ட்? எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் தான். அவங்க தெரிஞ்ச எந்த ஃப்ரெண்ட் மானோ உனக்கு? போய்ட் வந்துறேன். ஒரு ஹாஃப் ஹவர் சொல்லிட்டு போ. ஹாஃப் ஹவர் போதும். என்னடி உங்களுக்கு பிரச்சனை? என் ஃப்ரெண்ட் கூட பார்க்கணும்னா நீ அது கூட எனக்கு அனுமதி தர மாட்டற? மானோ இப்ப ரூட்டே சரியில்ல மானோ. சரி நல்ல ரூட் போட்டு விடு. நான் கழிச்சு விட்டுக்கேன் மானோ. இது எங்க போற நீ? உண்மை சொல்ல போய் சொல்லுவா. உண்மை சொல்லு நீ. அங்கிதா ஃபோன் பண்ண வர சொல்லி இருந்தாங்க. அது யாரு அங்கிதா? நீங்க தான் சொல்லி பேசுறீங்க மானோ. நீ அங்கிதா தெரியாதா? சங்கீதா ஒரு சிஸ்டர் அங்கிதா. மனுஷன் பைத்தியக்காரி ஊசு மாதிரி பண்றடி சசி, நல்லா பண்ணாத. இங்க பாரு நகை பதிஞ்சிச்சு எரியுது. இந்த மாதிரிலாம் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கல. வர வர நீ ராரா ரசிக்க ராரா. மூஞ்சிக்கு நான் கிடைச்ச பெரிய விஷயம் இல்ல. டிண்டர் ஆப் வேற. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. சும்மா பண்ணு தண்ணி பண்ணிடுவோம். கோச்சிக்கா தளபடி? கோச்சிங்கயா? ஆ கோச்சிங்கயா? போச்சிக்கா? பொண்ணு கூட பேசிட்டு இருக்கு சொல்லல. மொத்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கு. டிண்டர்லாம் யூஸ் பண்ற வேணாலும் எப்படி இவ்வளவா எப்படி சொல்றதுதான் அது சிம்பாலிக்கா சொன்னேன். சரி சும்மா சொன்னேன். சும்மா அது சும்மா ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணேன். சரி ரெடி அது ஏ எது பண்ணணும் சொல்றேன். இப்ப பாரு நீ ஒழுங்கா போ. சரி சரி இப்ப நார்மலா பார்த்தா நான் அவர் உண்மையா சொல்லுவேன். நான் சும்மா தாண்டி பண்றேன். நீ எவ்வளவு விளையாடி இருக்க அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துருது இல்லை? இப்ப மட்டும் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டேன். ஆ சும்மா பண்ணேன்னா நம்பவே மாட்டேன். அங்க பாரு உள்ள கேமரா தெரியுதா? அங்க பாரு நிஜமா அங்க பாரு கேமரா இருக்கு. நான் உண்மையா உண்மையா சொல்றேன் கேமரா இருக்காங்க பாரு. தெரியுதா? தெரியுதாடி அதுக்குள்ள. சரி சும்மா தான் பண்ண. நான் அது பண்ணலாமா பண்ணலாமா யோசிச்சேன். சரி சும்மா பண்றதுக்காக பண்ணது. ஏன்னா ஒரு டெர்ஃபிக்கெல்லாம் வேற மாதிரி பண்ணுவோம்ல, ஸோ அதனால தான் பண்ணேன். வேற எதுக்காகவே இல்லை. ஓகேவா? ஆனா யூஸ் பண்ணது உண்மைதான். சும்மாடி பிராங்க்காக்கு சும்மா யூஸ் பண்ணி அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுடி அந்த பாயா இருக்கணும்டா. சத்தியமா ஒண்ணுமே இல்ல, சும்மா அது பிராங்க்காக பண்ணதான். ஓகேவா? சரி விடு சரி விடு. நம்ம சேனல பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பிராங்க் பிராங்க் ஆயிட்டல ஒத்துக்கிறியா? மறுபடி பண்ண. சரி ஓகே வா வா. ரொம்ப கோச்சிப்பாங்க நம்ம அம்மா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சசி வந்து இந்த இடத்துல கரெக்டா நம்ம பிராங்க் பண்ணிட்டோம். கொஞ்சம் பாவம் சசி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன் தெரிஞ்சு. கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பேன். யாராலும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. சாரி ஓகேவா? சும்மா போனாதான். சரி ஓகே. நம்ம சேனல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல கிளிக் பண்ண சொல்லு. நீயே சொல்லிக்கோ. சொல்லிக்கோ. சரி சொல்லு. ஷேர் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. கோபமா சொல்றாங்களா? அதனால